சார் வணக்கம் வணக்கம் ஓவைஜி ஹாலிடேஸில் வந்து என்னென்ன மாதிரி சர்வீஸ் பண்ணிட்டீங்க ஓவைஜியில் வந்து ஏர் டிக்கெட்டிங்லேருந்து விசா விசா ஃபார் ஆல் கண்ட்ரிஸ் எல்லா கண்ட்ரிக்கும் பிஸ்னஸ் விசாவும் டிராவல் விசாவும் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹாலிடேஸ் ஹாலிடேஸில் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக்கு இன்டர்நேஷ்னல் ஹாலிடேஸ் க்ரூஸு அது மாதிரி நிறைய பண்ணுவோம் அனிமூன் பேக்கேஜஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பேக்கேஜ் நம்மக்கிட்ட ஒரு என்னென்னா ஒரு பேக்கேஜை சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருக்காது கஸ்டமைஸ்டு பேக்கேஜாக இருக்கும் அவங்க கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி பேக்கேஜ் பண்ணி கொடுக்கும் இப்போ இன்டர்நேஷனல் டூரிஸம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் நீங்கள் வந்து இன்டர்நேஷனல் டூரிஸும் பண்ண முடியும் ஸோ உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அப்படி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இருக்குதா ஆ கண்டிப்பாக நான் முதல்ல வந்து நான் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன் நான் என்னுடைய இருபது வயசுலேருந்து ஒரு இருபத்தஞ்சி வயசுக்குள்ளேயே வந்து நான் இந்தியா ஃபுல்லாக முதல் முடிச்சுட்டேன் நான் இந்தியாவில் எல்லா டெம்பிள்ஸும் பார்த்துட்டேன் எல்லா ஹில் ஸ்டேஷனும் பார்த்துட்டேன் எல்லா ஃபாரஸ்ட்டும் பார்த்துட்டேன் எல்லா பிளேஸும் நான் விசிட் பண்ணிட்டேன் என்னுடைய டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸில் அப்போது டுவெண்ட்டி இயர்ஸில் போவோம் நான் டொமஸ்டிக் பண்ண வந்து எனக்கு வந்து ஈஸியாக இருந்தது நான் வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் எல்லாத்துக்கும் எனக்கு ஈஸியாக இருந்தது அப்போது டொமஸ்டிக் பண்ணுறப்போ ஏன்னா இதெல்லாம் வந்து எனக்கு லேர்ன் பண்ணது எங்கள் அப்பாக்கிட்டேருந்து தான் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் அவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கேன் அது இல்லாமல் அசை டிரைவராக வந்து டிரைவராகவும் இருந்திருக்கேன் ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு மேல் செவன் இயர்ஸ்க்கு மேலே அசை டிரைவராக நான் எல்லா இடத்துக்கும் டிராவல் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் நேராக ரசிச்சிருக்கேன் எல்லாமே நேராகவே பார்த்துருக்கேன் அதனால் எனக்கு வந்து டொமஸ்டிக்கில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படி இருந்தேன் அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் நான் பண்ணணும்னு ஆசைப்பட்டப்போ கொஞ்சம் கஸ்டமருக்கு வந்து எதுவுமே கூகுளில் பார்த்தோ அதை பார்த்தோ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணதோட நம்ம ஃபீல் பண்ணதை வந்து க கஸ்டமருக்கு சொன்னால் தான் தெரியும் இப்போ நிறைய கஸ்டமருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டுபாய் போனால் நீங்கள் என்ன பண்ணணும் தாய்லாந்து போனால் நீங்கள் என்ன பண்ணணும் என்னை வந்து அவங்க நான் ஈஸியாக சொல்லிக் கொடுப்பேன் எதனால நான் திருப்பி நான் அப்போதான் ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணேன் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் அதுக்கப்புறம் ஸ்டார்ட்அப் பண்ணி நடுவில் கொரோனா மோ ஆல்மோஸ்ட் நான் ஃபிஃப்டி ஃபைவ் கண்ட்ரிஸ் வந்து கவர் பண்ணியிருக்கேன் ஏஷியா அண்டு மிடில் ஈஸ்ட்லாம் அதனால் வந்து என்னால் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் ஏர்போர்ட் அக்சஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் எல்லாேருக்கும் விசா ப்ராசஸ் எப்படி பண்ணணும் அங்கே போனால் என்ன சேஃப்டி ப்ரிகாஷன் இருக்கணும் எல்லாமே வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் லாஸ்ட்டு சிக்ஸ் இயர்ஸாக வந்து நான் இன்டர்நேஷ்னல் ட்ராவல்ஸை அவ்வளோ பண்ணியிருக்கேன் ஏன்னா இது வந்து நான் கஸ்டமர் கோசந்தான் பண்ணது மெயினாக நான் ஃபீல் பண்ணாதானே மற்றவங்க அவங்களுக்கு கரெக்டாக சொல்ல முடியுன்றது ஃபீல் பண்ணிவிட்டு தான் நான் இப்போ வந்து இது இது ஆரம்பிச்சிருக்கேன் இதை கிளியராக பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் இதுதான் இப்போ சில பேர் வந்து புக்கிங் எடுக்கும்போது அதாவது கஸ்டமர் ஒரு ட்ராவல் ஏஜென்சியில் புக்கிங் எதுவும் பண்ணுறாங்க அப்படின்னா சில இடங்களை வந்து பார்க்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹோட்டல் ஏதாவது புக் பண்ணியிருப்பாங்க பட் ஆனால் அதில் ஃபோட்டோ வேறு மாதிரி இருக்கும் போய் நேரில் பார்க்கும்போது அதோட ரொம்ப மோசமாக அதுதான் இப்போ எல்லாமே எல்லாமே இப்போ நிறைய இப்போ இப்போது எல்லாருக்குமே நடக்கிற விஷயம் அதுதான் இப்போ ஹோட்டல் ஒன்று புக் பண்ணிடுவாங்க பட் அந்த ஹோட்டலுக்குள்ளே கார் கூட போவாது சில பேர் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்காங்க அதுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணோன்னா எல்லாமே ஆன்லைன்லேயே வந்து முடிச்சுக்கிறது ரொம்ப ட்ரப்பு அதுதான் நீங்கள் ட்ராவல் ஏஜென்ட்டு தான் இதுக்கு வந்து கம்ஃபர்ட்டு இது வந்து போகும் போவாது இது செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க தான் சில பேர் பார்த்திங்கன்னா நான் அதுதான் இப்போ சொல்ல ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன் கஸ்டமைஸ்டு பேக்கேஜ் பண்ணுவேன் ஏன்னா இந்த ஃபிக்ஸட் பேக்கேஜில் அவங்க என்ன கொடுக்குறாங்களோ என்ன சாப்பிட்ணுமோ அதுதான் சாப்பிட்ணும் அவங்க எங்கே தங்க சொல்கிறாங்களோ அங்கே தான் தங்கணும் இதுதான் வந்து நம்மளது வந்து இப்படி இருக்கும் ஹோட்டலு இப்படி இருக்கும் இங்கே போகலாம் இது பக்கத்தில் ஷாப் இருக்கும் இது பக்கத்தில் இது இருக்கும் உங்களுக்கு சேஃப்டி இருக்கும் இதெல்லாம் வந்து நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஹோட்டல்ஸ் போடுவோம் அவங்களுக்கு வந்து ஐட்னரிலாம் பண்ணி கொடுப்போம் அந்த மாதிரி தான் ஐட்னர் பண்ணுவோம் அதனால தான் வந்து ட்ராவல் ஏஜென்சியை கொஞ்சம் அப்ரோச் பண்ணி பண்ணால் நல்லது எல்லாமே ஆன்லைன் பண்ணக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் சிலது அங்கே போனவுடனே நீங்கள் வந்து ஏன்னா ஹாலிடே வந்து ரொம்ப என்ஜாய்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் அங்கே போய் நிறைய பேர் அப்செட் ஆயிருக்காங்க நிறைய பேர் போய் அப்செட் இருக்காங்க ஏன்னா சில பேர்லாம் வந்து புக்கிங் போட்டால் போய் அங்கே போய் உள்ளே போய் என்ட்ராக போக முடியாது சந்துக்குள்ளே இருக்குது அந்த ஹோட்டல் எப்படி சொல்லுறதுன்னு நம்ம சின்ன ஸ்ட்ரீட்டுக்குள்ளே இருக்கும் ஒரு எக்ஸசைஸாக பண்ண முடியாது அப்புறம் பார்த்திங்கன்னா சிட்டி சென்டர் இருக்கும் அந்த ஷாப்பிங் இருக்கும் அது மாதிரி மாறி மாறி இருக்கும் இதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து நம்ம ஏதோ அவங்க குரூப்பாக ஒரு பேக்கேஜை வாங்கிட்டு நம்ம பணத்தோட கஸ்டமைஸாக வந்து கரெக்டாக விசாரித்து ஒரு ஹாலிடே இன்டர்நேஷனல் ஹாலிடே பொறுத்த வரைக்கும் ஏன்னா டொமஸ்டிக்கில் நம்ம ஒரு அடுத்த டைம் ட்ராவல் பண்ணிக்கலாம் பட் இன்டர்நேஷ்னலை பொறுத்த வரைக்கும் ட்ராவல் ஏஜென்ஸை வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணி கரெக்டாக ஃப்ரீஸ் பண்ணி நீங்கள் அந்த பேக்கேஜை புக் பண்ணது எனக்கு தெரிஞ்சு பேத்து இப்போது ஒரு கஸ்டமர் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு பேக்கேஜ் வந்து புக் பண்ணிட்டார் இப்போ நாளைக்கு அவர் வந்து கிளம்பணும் ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி அவரால் வீட்டில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் ஏதோ சம்திங் கிளம்ப முடியலை பட் இது ஆனால் ஃபுல் பேமெண்ட் உங்களுக்கு பண்ணியிருக்காரு அப்படின்னா இதோட ரீஃபண்ட் ஸ்டேட்டஸ் வந்து எந்த மாதிரி நீங்கள் பண்ணுவீங்க ஆக்சுவலாக பாலிசி தான் நம்ம இப்போ மேக்ஸிமம் வந்து ஏர் டிக்கெட்டிங் பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம கண்ட்ரோலில் இல்லை ஏர் டிக்கெட்டிங் பாலிசி வந்து என்ன பாலிசியோ வந்து அதே தான் ஏர் டிக்கெட்டிங்கை வந்து நாங்கள் வந்து அந்த பாலிசி பிரகாரம் கேன்சலேஷன் சார்ஜ் பண்ணி கொடுத்துருவோம் ஏன்னா மேக்ஸிமம் எல்லாேருக்குமே வந்து நான் என்ன சொல்லுவோம்னா நோ ரிஃபண்ட் டிக்கெட் போடாதீங்க நம்ம ரீஃபண்ட் டிக்கெட் போடுங்க அந்த ரீஃபண்ட் டிக்கெட் போட்டால் தான் நம்ம அந்த கேன்சலேஷன் பாலிசிக்கு போக முடியும் ஆனால் நோ ரிஃபண்ட் போட்டிங்கன்னா சுத்தமாக பணம் வராது அந்த நோ ரிஃபண்டுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் இருக்கிறது கொஞ்சம் தான் இருக்கும் அது கஸ்டமர் அதை பார்க்காம நோ ரிஃபன் ரீஃபண்ட் டிக்கெட்டை போட்டிங்கன்னா நம்ம வந்து கேன்சலேஷன் பாலிசியில் மேக்சிமம் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் எயிட்டி பர்சன்ட் ஏர் டிக்கெட் வாங்கிடலாம் டூர் பேக்கேஜ்லேயும் அந்த பாலிசி பிரகாரம் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் எயிட்டி பர்சன்ட் நாங்கள் வந்து கேன்சல் பண்ணி கொடுத்துருவோம் அதாவது பிட்வீன் டைம் பீரியடு தான் ஆனால் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே சொன்னாங்கன்னா எவ்வளோ மேக்ஸிமம் கொடுக்க முடியும் ரொம்ப ஷார்ட் பிரேக்கில் சொன்னாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தேர்ட்டி பர்சென்ட் அந்த மாதிரி தான் பண்ணி கொடுக்க முடியும் இப்போ இந்தியன் டூரிசம் வந்து லாஸ்ட் டென் இயர்ஸாக எந்த மாதிரி இருக்குது க்ரோத் இருக்குதா ஸோ வெளிநாட்டிலேருந்து வருகிற டூரிஸஸ் வந்து அதிகரிச்சிருக்காங்களா கண்டிப்பாக அதிர்ச்சிக்காங்க ரொம்ப அதிகரிச்சிக்காங்க இந்தியா முன்ன இருந்ததோட இப்போ டென் இயர்ஸாக வந்து நிறைய அதிகரிச்சிக்காங்க மெயின் வந்து இப்போ வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் யூடியூப்பு இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் வந்தோன்னா எல்லாருமே இந்தியாவிலலாம் இதெல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு இப்போ நம்மளுக்கே வந்து நம்ம நிறைய கண்ட்ரியை வந்து யூடியூப்லேயும் அதுலேயும் தான் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி அவங்களும் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இப்போ ஒன்றும் இல்லை சைனாவில் வந்து வந்தார் மாலைபுரம் வந்து போனார் சைனா பிரெசிடென்ட்டு அது வந்தோன்னா சைனா கிளைண்ட்ஸ் வந்தாங்க அது மாதிரி இப்போ நம்ம நினைக்கிறோம் ஒரு பிரசிடென்ட்டோ ஒரு பிரைம் மினிஸ்டரோ வந்து போனாங்கன்னா நம்ம அது வந்து ஒரு பாலிடிக்ஸாக பார்க்காம அவங்க வந்து போனாங்கன்னா அவங்க மக்களும் அங்கே வந்து போகணும்னு நினைப்பாங்க அந்த மாதிரி டெவலப் ஆனது தான் இங்கே கொஞ்சம் டூரிஸம் ஆனால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இன்னும் பண்ணணும் இன்னும் கொஞ்சம் ப்ரிகாஷனாக நிறைய இதெல்லாம் விஷயம்லாம் பண்ணணும் சேஃப்டி ப்ரிகாஷன்லாம் நிறைய அதெல்லாம் வந்து பண்ணால் நல்லாயிருக்கும் ஆனால் நல்லா இப்போ டென் இயர்ஸில் இப்போ வந்து நல்ல க்ரோத் இருக்குது இன்டர்நேஷ்னல் லெவலில் நடக்கிற அந்த டூரிசம் எக்ஸ்பிஷன் நம்ம ஸ்டேட் சார்பிலேயும் சரி இந்தியன் சார்பிலேயும் சரி பெருசாக இந்த ஸ்டால்ஸும் போடுகிற மாதிரி தெரியாது ஆமாம் இந்தியா டூரிசம் சரி யாருமே அதை வந்து பெருசாக பண்ணறதில்லை அதுதான் ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் இந்தியா டூரிசம் அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பெருசாக பண்ணால் நல்லாயிருக்கும் ஏன்னா நான் ஒரு வாட்டி கோன்சாங் போயிருந்தேன் ஒரு எக்ஸ்போக்கு அந்த எக்ஸ்போவில் வந்து ஸ்ரீலங்கன்ஸ் கண்ட்ரி வந்து ஒரு ரொம்ப கிராண்டாக ரொம்ப கிராண்டு ரொம்ப அவங்க டான்ஸிங் எல்லாமே பண்ணி அவங்களுடைய கல்ச்சரை எல்லாமே ரொம்ப கிராண்டாக பண்ணியிருந்தாங்க இப்போ கிராண்டாக அதனால் வந்து நம்ம இந்தியா வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயோ ஒரு கார்னரில் இந்தியான்னு போட்டுருந்தது அவ்வளோதான் அந்த கோன்சாங்கன்னா சைனாவில் ஒரு கண்ட்ரி ஏன்னா இந் சைனாலேருந்து இந்தியாவுக்கு வராங்க நிறைய பேர் நினச்சு நிற்கிறாங்க சைனாலேருந்து இந்தியாவுக்கு வரல நீங்கள் பாலிடிக்ஸை என்னைக்குமே வந்து பார்த்துட்டு ஒரு கண்ட்ரியை யோசிக்க யோசிக்காதீங்க டூரிசமில் எப்படி இருக்குது அந்த கண்ட்ரின்னு பார்த்து யோசிங்க பாலிடிக்ஸ் அவங்க பண்ணிக்கிட்டான் அதை விட்டுருங்க சைனாவுக்கு நிறைய டூரிஸ்ட்டை போகிறாங்க சைனாவில் நிறைய பார்க்க வேண்டியிருக்குது மாதிரி இந்தியாவில் நிறைய பார்க்கறதுக்கு சைனீஸ் நிறைய டூரிஸ்ட் வராங்க ஜப்பனீஸ் வராங்க எல்லாருமே எல்லா கண்ட்ரிலேருந்தும் வராங்க அதே மாதிரி அதுதான் நீங்கள் நீங்கள் பார்க்கணும் அந்த பாலிட்டிக்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த டூரிஸம் இங்கே போகலாம் இது சைனாக்கும் இந்தியாவுக்கா சண்டா இவங்களுக்கும் அவங்களுக்கும் சண்டை அப்படிலாம் நீங்கள் அங்கே நமக்கு விசா கொடுக்குறாங்களா டூரிஸ்ட் விசா அப்போ நீங்கள் தைரியமாக நம்ம அந்த கவர்மெண்ட் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் நீங்கள் தைரியமாக போகலாம் இப்போ இன்டர்நேஷ்னல் டூரிஸை பொறுத்த பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் நேர நிறைய நாட்டுக்கு போயிருக்கீங்க அப்படி சொல்கிறீங்க ஸோ இந்த நாடு வந்து கொஞ்சம் லீஸ்ட் ப ப்ரையாரிட்டி கொடுங்க இது வந்து நம்ம ஃப்ரீயாண்டாக போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஆக்சுவலாக ஏஷியன் கண்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது வந்து எல்லாமே நம்ம துபாய் சிங்கப்பூர் மலேசியா தாய்லாண்டு இதெல்லாம் நீங்கள் வந்து டைரெக்டாக கூட புக் பண்ணி போகலாம் ஈஸியாக அக்சஸ் எல்லாமே சேஃப்டின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் டுபாய் ரொம்ப சேஃப்டியாக இருக்கும் எல்லாமே இருக்கும் மிச்சபடி மலேசியா சிங்கப்பூர் எல்லாமே நம்ம இந்தியாவுக்குள்ளே ஒரு ஊருக்கு போன மாதிரி இருக்கும் பட் வெளிநாடாக இருக்கும் மிச்சபடி நீங்கள் யூரோப்லாம் போனால் கொஞ்சம் வந்து ட்ராவல் ஏஜென்சிலாம் போக முடியாது சில கண்ட்ரிக்கெலாம் வந்து ட்ராவல் ஏஜென்சி இல்லாமல் நீங்கள் போக முடியாது மலேசியா சிங்கப்பூர்லாம் இதில் வந்து நம்ம நைபர்வுட் கண்ட்ரி மாதிரி நாங்கள் போயிடலாம் ஸ்ரீலங்கா கூட போய் ஸ்ரீலங்காக்கே நிறைய பேர் வந்து நிறைய ப்ராப்பர்ட்டி தெரியாமல் நிறைய பிளேஸஸ் தெரியாமல் ஒரு த்ரீ டேஸ்லேயே வந்துட்லாம் டென் டேஸ் ஆனாலும் ஸ்ரீலங்கா முடிக்க முடியாது ஏன்னால் ஸ்ரீலங்கா அவ்வளோ ஒரு நல்ல பிளேஸ்லாம் இருக்குது இன்டர்நேஷ்னலில் நான் நான் ஸ்ரீலங்கா வண்டி பேசுகிறேன்னு நினைக்கிறேன் இந்தியாவிலேயே நிறைய பிளேஸ் இருக்குது இந்தியாவிலேயே இருக்க உங்களுக்கு அது தெரியும் அதனால் இன்டர்நேஷனலை பற்றி பேசுங்கண்ணா இப்போ ஆஃப்ரிக்காவை பொறுத்த வரைக்கும் அந்த காண்டினென்ட்டு நம்ம டூரிசம்னு போனால் ரொம்ப ஆபத்தான ஒரு இடம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது கண்டிப்பாக கண்டிப்பாக அது உண்மை தான் அது அதாவது பர்டிகுலராக அதுக்கு தான் சொல்லுறது அது பர்டிகுலராக ஒரு ட்ராவல் ஏஜென்ட்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஹோட்டல் டூ நமக்கு சைட் சீனு சைட் சீன் டூ ஹோட்டலு நமக்கு ரெஸ்டாரண்ட்டு எல்லாமே அவங்க அரேஞ்ச் பண்ணுவோம் நம்ம நான் நான் சொன்னேன்னா லீனியன்ட்டாக கேட்டிங்கப்போ சொன்னேன் துபாய் மலேசியாலாம் நீங்கள் அப்படியே ஹோட்டலை விட்டு வெளியே போய் ஈவினிங் ஷாப்பிங்லாம் மட்டும் பட் அந்த மாதிரி ச கண்ட்ரியில் சவுத் ஆஃப்ரிக்கெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து நம்ம வெளியே போகிறது வந்து தனியாக போகிறது ரிஸ்க் விட் டாக்ஸி டிரைவரோட தான் போனோம் இல்லை ஹோட்டல் கோஆர்டினேட்டரோட தான் போனோம் ஏதாவது தான் போனால் நம்ம தனியாக சுற்றி பட் துபாய் மலேசியா சிங்கப்பூர் ஏஷியன் கண்ட்ரிலாம் நீங்கள் வந்து தனியாக போகலாம் சவுத் ஆஃப்ரிக்கான் கண்டியில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரிஸ்க் தான் அது இல்லாமல் சவுத் ஆஃப்ரிக்கானு சில எல்லாத்துக்குமே ஒரு பாலிசி இருக்குது நிறைய பேர் அதை மறந்துடுவாங்க நம்ம நம்மளால் கென்யா போனோன்னா எல்லோ ஃபீவர் வேக்சின் போடணும் அது போயிட்டு போடாமல் போயிட்டால் திருப்பி இந்தியாவுக்குள்ளே அளவே பண்ண மாட்டாங்க அது மாதிரி சவுத் ஆஃப்ரிக்கா போனோம்னா அதெல்லாம் அதெல்லாம் சில பாலிசிலாம் இருக்குது அது ஏஜென்சிக்கு தான் தெரியும் ஏன்னா என்ன நினச்சிக்கிறாங்கன்னா எ எவ்ரிடே வந்து விசா ப்ராசஸ் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா மலேசியாக்கெலாம் வந்து காசு கொடுத்து இப்போ ஃப்ரீ விசாகியிருக்காங்க தாய்லாந்துக்கு ஃப்ரீ விசாகியிருக்காங்க எப்பப்போ மாறும் திருப்பி அதை காசுக்கு ப பண்ணிடுவாங்க திருப்பி அது எப்போ பண்ணுவாங்கன்னு தெரியும் இவங்க ஃப்ரீ வீசாக அங்கே போயிட்டு கஷ்டப்படக்கூடாது அது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கு ஒரு பாலிசி மாறப்போ அதை கன்சல்ட் பண்ணிவிட்டு போயிடலாம் நல்லது நீங்கள் வந்து உங்களுக்கு அஃபென்ஸான ஐட்டம் வந்து உங்களுக்கு நான் தெரியும் ட்ரக்கு அந்த மாதிரி லிக்கர் அந்த மாதிரி அதெல்லாம் வந்து எப்பவுமே டிராவல் பண்ணப்போ எடுத்து போய்ட்டாங்க இந்த டூட்டி ஃப்ரீ ஷாப்பில் அதெல்லாம் வந்து நைஃபு இந்த மாதிரி ஐட்டம்லாம் நீங்கள் வந்து என்ன சொல்கிறதுனா ஹேண்ட் லக்கேஜில் வைக்காமல் பேக்கேஜில் வச்சுக்கலாம் சப்போஸ் சம்ம அதாவது இப்போது நம்ம டூரிஸ்ட்டு நான் டூரிஸ்ட்டை வண்டி தான் பேசுகிறேன் ஏன்னா நான் வந்து ஜாப்பை பற்றி பேசுனா அவங்களுக்கு வந்து நைஃபு இதெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க அது போகலாம் நமக்கு எதுவுமே தேவையில்ல எல்லா கண்ட்ரிலையும் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு மஸ்ட்டு நீடடு உங்களுடைய ஐடி ப்ரூஃப் பாஸ்போர்ட் விசா அண்ட் மெடிசன் இதுதான் மஸ்ட் மஸ்ட்டு உங்கள் ட்ரெஸ் அவ்வளோதான் மிச்சப்படிலாம் நீங்கள் எதுவுமே எதுக்கு பற்றியும் ஒரே பரவாயில்ல எல்லாமே எல்லா கண்ட்ரிலையும் கிடைக்கும் அதனால் நீங்கள் எதுவுமே எடுத்துட்டு வந்து டேஞ்சரான ஐட்டம்லாம் எதுவுமே எடுத்துகிட்டு போகாதீங்க அதே மாதிரி பேட்ரி எது எந்த பேட்டரியாக இருந்தாலும் ஒன்லி ஆண்ட் லக்கேஜில் தான் கொண்டு போகணும் பேக்கேஜில் கொண்டு போகக்கூடாது அதை பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்துருவாங்க அதனால் ஆண்ட் லெக்கேஜில் நீங்கள் எந்த பேட்ரி வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம் அவங்ககிட்ட காட்டிட்டு எது வேணாலும் எடுத்துகிட்டு அதே மாதிரி இம்ரிகேஷன் என்னது ஒவ்வொரு கண்ட்ரியில் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலருக்கும் கொஞ்சம் ஃபீல் பண்ணக்கூடாது அதுதான் அவங்க அங்கே ஒரு மாதிரி செக் பண்ணுவாங்க துபாயில் வந்து ஒரு லீனியன்ட்டாக இருக்காங்க ஏன்னா டுபாய் வந்து ரொம்ப டூரிஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் வேலூர் ரொம்ப டூரிஸ்ட் எக்ஸ்போர்ட் போனோம் அவங்களும் கொஞ்சம் லீனியன்ட்டாக இருப்பாங்க சில கண்ட்ரெலாம் பார்த்தா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அவங்க அவங்களாம் பிஸ்னஸ் அதனால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக செக் பண்ணுவாங்க அதனால் ஃபீல் பண்ணுங்க ஒவ்வொரு கண்ட்ரி ஒவ்வொரு டைப் அவ்வளோதான் ஓகே இப்போ இப்போ ரீசெண்டாக ஒரு மால்தீவ்ஸ் கூட நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு இந்தியா வர்சஸ் மால்தீவ்ஸ் அந்த பொலிட்டிக்கல் ப்ரெஷர் அதை பற்றி சொல்லணும் அந்த பிரச்சனை வர்றதுக்கு ஒரு த்ரீ மந்த்ஸ் முன்னே தான் நாங்கள் ட்ராவல் பண்ணியிருந்தோம் என் ஃபேமிலியோட ட்ராவல் பண்ணிவிட்டு வந்துட்டு நான் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் சொன்னேன் நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி ட்ராவல் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸோட அப்புறம் ஃபேமிலியோடு மேலே ட்ராவல் பண்ணிணேன் ரொம்ப நல்ல பிளேஸ் மால்தீவ்ஸ் வந்து பட் மால்தீவ்ஸுடைய பப்ளிக் எப்படின்னு எனக்கு வந்து என்னால் ஃபீல் பண்ண முடியல அவங்களுடைய இது எனக்கு பாலிட்டிக்ஸாக பேசுகிறேன் ஏன்னா நான் நான் ஏன்னா பப்ளிக் அக்சஸ் எதுவுமே பண்ணலை நான் ஒரு ப ஐலாண்டில் தங்கினா ஹோட்டலில் இருந்தேன் ரெசார்ட்டில் இருந்தேன் திருப்பி நான் ஏர்போர்ட் வந்தேன் வந்துவிட்டேன் மெயின் சிட்டி கூட அது கனெக்ட் ஆகுமா இல்லைனா வந்து நம்ம ஜஸ்ட் கண்டிப்பாக நம்ம மாலே வந்து தான் நம்ம ஃப்ளைட்டு பிடிக்க முடியும் மாலே சிட்டி டூருன்னு சில பேர் வருவாங்க பட் நான் அதை ஆக்சஸ் பண்ணல பட் அந்த பப்ளிக் எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல பட் நான் இருந்த ரெசார்ட்லாம் நல்லா தான் இருக்கும் மால்தீவ்ஸ் ஒரு ஒரு ட்ரீம் ஐலாண்டு தான் ஆனால் பார்க்க வேண்டிய விஷயம் தான் அதுக்கு மட்டும் சொல்லலை இப்போ ஏதோ பாலிடிக்ஸ் பிரச்சனை போயிட்டுக்கு அது என்னென்னு அது தெரியல திருப்பி அது சரியாயிடும் ஏன்னால் கண்டிப்பாக நம்ம நியர்பை கண்ட்ரி தான் அவங்க நம்ம ஒன்றா சரியாயிடும் அது போகலாம் மால்தீவ்ஸ் தீவ்ஸ் போகலாம் மால்தீவ்ஸை வரைக்கும் என்னென்னா உங்களுக்கு ஃப்ளைட் ஃபேர் கம்மியாக இருக்கும் ப்ராப்பர்ட்டி ஜாஸ்தியாக இருக்கும் ரேட்டு ரொம்ப காஸ்ட்லி செலிப்ரிட்டி போகிற ரேட்டு தான் மாதிரி இருக்கும் மிச்சபடி மால்தீவ்ஸில் வந்து ரொம்ப ஐலாண்ட் நல்ல ஐலாண்டு தான் அதே யுக்குலண்ட்டாக நம்ம கண்ட்ரிலே அந்தமான் இருக்குது இப்போ நிறைய பேர் லட்சத்தீப்பை பற்றி பேசினாங்க லட்சத்தீப்பு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் ஆகலாம் ஃப்யூச்சரில் ட டெவலப் ஆக ஆனால் ஸ்டில் டெவலப்பாக இருக்க நம்ம ஐலேண்டு அந்தமான்லையே இருக்குது அந்தமான் போர்ட் பிளேயரில் இருக்குது முன்ன வந்து நான் முன்ன போர்ட் பிளையர் நான் இப்போ லாஸ்ட்டாக ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் பேக் போயிருந்தேன் அப்போ போயிருந்தப்போ அதுக்கு முன்னாடி ஒரு ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி போயிருக்கேன் இப்போ ரொம்ப நல்லா டெவலப் உங்களுக்கு ஸ்னாக்லிங்கு ஸ்கூபா டைவிங்கு எல்லாமே வந்துச்சு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் திசையில் இருக்கிற நைன்ட்டி பர்சன்ட் வந்து யோகத்தை அன்பமாலில் வந்து உங்களுக்கு வந்துச்சு ப்ராப்பர்ட்டியாக நல்ல ப்ராப்பர்ட்டியெல்லாம் வந்துச்சு அது இல்லாமல் இங்கேருந்து போர்ட் பிளேயர்லேருந்து டிக்லிப்பூர் போகிறதுக்குனா முன்ன ரொம்ப லேட்டாகும் ரெண்டு ஒரு கார் எடுத்துகிட்டு போய் ஒரு போட்டில் ஏற்றி அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் அது போய் கார் எடுத்துகிட்டு போய் விடும் இப்போ பிரிட்ஜே ஓப்பன் பண்ணிட்டாங்க ஒரு பிரிட்ஜ் இன்னொரு ரெண்டாவது செகண்ட் பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணாங்கன்னா எனக்கு சரியாக ஐடியா இல்லை அது ஓப்பன் பண்ணிட்டா ஒரே டேல நீங்கள் டிக்லிப்பூர் போகலாம் டிக்லிப்பூரில் அந்த ஒரு பீச் வந்து ரொம்ப அற்புதமான பீச்சு இந்த வேர்ல்டே ரொம்ப பியூட்டியஸ்ட்டு பீஸ்ட்டு உங்களுக்கு ஆவலாக்கில் இருக்குது அது நல்லா இருக்குது ராதா பீச் ரொம்ப ரொம்ப சுத்தமாக இருக்கும் அந்த பீச் ரொம்ப கிளாஸாக இருக்கும் ராதா பீச்சு அந்த மாதிரிலையும் எல்லாமே இருக்குது நம்ம ஊர்லேயும் எல்லாமே இருக்குது அதான் மால்தீவ்ஸ் மாதிரி உங்களுக்கு ஃபீல் வேணாம்னா யார்ட்டு பொக்கட்டரில் இருக்குது பேலியில் இருக்குது கரபியில் இருக்குது எல்லாத்துலேயும் இருக்குது இப்போ பெரும்பாலும் மால்தீவ்ஸை யார் சூஸ் பண்ணுறாங்க ஏன்னா அது அவ்வளோ என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுக்கு அங்கே திங்ஸ் இருக்குதா ஓன்லி அதாவது மால்தீவ்ஸை பொறுத்த வரைக்கும் ஓன்லி வந்து சி ஆக்டிவிட்டி தான் தான் அது அதை தவிர வேறு எதுவுமே அங்கே கிடையாது ஒன்லி சி ஆக்டிவிட்டி தான் பட் நீங்கள் ஒரு தாய்லாண்டோ பேலியோ ஸ்ரீலங்காவோ ஸ்ரீலங்காவும் யோ ஸ்னாக்லிங் எல்லாமே இருக்குது இந்த நம்ம அந்த மாதிரி அங்கே போனீங்கன்னா மல்டிப்ளை யோ ஹில் ஸ்டேஷன் ஹெரிட்டேஜு எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் ஃபாரஸ்ட்டு எல்லாமே பார்க்கலாம் பட் மாலை பொறுத்த வரைக்கும் மால்தீவ்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்லி சி ஆக்டிவிட்டியும் லக்ஸரி ஸ்டே அவ்வளோதான் அது மால்தீவ்ஸ் வந்து ஒரு ஒரு அனிமன் கப்புள்ஸுக்கு அது இருக்கும் நல்ல சி ஆக்டிவிட்டி புரிஞ்சவங்களுக்கு இப்போ ஸ்னாக்லிங் அந்த இதெல்லாம் பண்ணுறவங்களுக்கு அது நல்ல ஆக்டிவிட்டி அது வந்து அதையும் எனக்கு எல்லாமே மிக்ஸ் ஆகி வரணும்னா நம்ம மொரிஷியஸும் இருக்குது இப்போ மொரிஷஸும் கொஞ்சம் ஃப்ளைட்டு கொஞ்சம் ஷார்ட் கொஞ்சம் ஃப்ளைட் ஃபேர் அதிகமாக இருக்குது ஆனால் மொரிஷியஸ் நல்ல கண்ட்ரி மொரிஷஸும் ட்ரை பண்ணலாம் நீங்கள் மொரிஷியஸ் வந்து வந்து டெவலப் பண்ணுங்கிறாங்க ஃப்ளைட் டைரெக்டாக விடறதுக்கு விட்டாங்கன்னா அவங்களுக்கு மொரிஷியஸும் ஆல் குட் சேம் ஐலாண்ட் மல்தீவ்ஸ் மாதிரி அதுவும் ஒரு குட் ஐலாண்டு சரி இப்போ ஓவைஜிஸ் ஹாலிடேஸ் மூலமாக இது வரைக்கும் எத்தனை கஸ்டமர்ஸ் வந்து நீங்கள் இன்டர்நேஷனல் டூரிஸத்துக்கு அனுப்பியிருக்கீங்க லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸாக பார்த்தீங்கன்னா நான் குரூப்ஸ் ஒரு இருபது குரூப் முப்பது குரூப் மேலே நான் வந்து அமைச்சிருக்கேன் கஸ்டமர் பார்த்திங்கன்னா மோர் தன் ஹண்ட்ரட் கஸ்டமர்ஸ் அதாவது தனித்தனி ஃபேமிலிஸாக வந்து நிறைய பேரை நான் அமைச்சிருக்கேன் இது வரைக்கும் யாருக்கும் எந்த குறையும் எந்த இது இல்லை எல்லாமே நல்ல பேர் தான் வாங்கியிருக்கேன் இப்போ இவங்க இன்டர்நேஷ்னல் டூர் போகிறாங்க இல்லைனா டொமஸ்டிக் டூரே போகிறாங்க இந்தியாவுக்குள்ளே நீங்கள் ஒரு பேக்கேஜ் ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துட்டீங்க பட் அவங்க ஒரு ஹோட்டல் போகிறாங்க நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க அது நல்ல ஹோட்டல் நீங்கள் பேருக்கலாம் இதுக்கு முன்னாடி பட் அவங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை போய் ஆனதுக்கு அப்புறமா ஸோ என்ன பண்ணுவீங்க இப்போ தாய்லாண்டில் லாஸ்ட்டு பேக்கேஜே ஒரு ஃபேமிலிக்கு பண்ணி கொடுத்தேன் அவங்களுக்கு வந்து அந்த ஹோட்டல் வந்து ஃபெக்ஸிபிள் இல்லை ஆக்சுவலாக மற்றவங்களுக்கு அது ஃபெக்சிபிளாக இருந்தது உடனே நான் சொன்னால் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் என் மெயின் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லிட்டு ஹோட்டலை உடனே சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டேன் அந்த சர்வீஸ்லாம் நாங்கள் ரொம்ப பக்காவாக கொடுப்போம் அதுதான் நீங்கள் வந்து பேக்கேஜாக எடுத்துட்டீங்க வேறு வழி கிடையாதுலாம் சொல்ல மாட்டோம் நாங்கள் எங்களுக்கு மெயின் வந்து கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் எங்களுக்கு ஏன்னா இந்த எஸ்பிஎல்டி நேம் கொண்டு வந்த மாதிரி ஓஐசியும் ஒரு நேம் கொண்டு வரணும் எஸ்பிஎல்டி நேம் கொண்டு வந்து ப்ராஃபிட்டோட எங்களுடைய கஸ்டமரால் தான் நாங்கள் இவ்வளோ வளர்ந்துருக்கோம் அதுக்கு கஸ்டமர் தான் காரணம் அதனால் கஸ்டமருக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் நாங்கள் உடனே ஹோட்டல் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் ஒரு லாஸ்ட்டு ஒரு தாய்லாண்ட் பேக்கேஜில் கூட அப்படி தான் பண்ணோம் அவங்களுக்கு அந்த நியர் பை அது பற்றில் பிடிக்கலன்னாங்க சரி உடனே சேஞ்ச் பண்ணி கொடுத்துருங்க சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் சரி எஸ்பிஎல்டி பற்றி நீங்கள் சொல்லுங்கள் எஸ்பிஎல்டி பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம் எஸ்பிஎல்டி ஆரம்பித்ததுலேருந்து நான் முதலில் இப்போ சொல்ல விருப்பப்படுறேன் எஸ்பிஎல்டி ஆரம்பித்தது வந்து எங்கள் அப்பா அவர் தான் இதுக்கான ஃபவுண்டரு அவர் வந்து ஒரு டிரைவராக இருந்து இதை ஆரம்பித்தார் அப்புறம் தனியாக வந்து எஸ்பிஎல்டின்னு ஸ்ரீ பாகியலட்சுமி ட்ராவல்ஸ்னு ஆரம்பித்தார் அதை தான் நாங்கள் எஸ்பிஎல்டின்னு ஷார்ட் ஃபார்மில் சொல்கிறோம் ஸ்ரீ பாகியலட்சுமி டிராவல்ஸ் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் பிரதர்ஸ்லாம் எல்லாம் சேர்ந்து அதில் ஒர்க் பண்ணி இதை நல்லா க்ரோத் பண்ணியிருக்கோம் எஸ்பிஎல்டி ஆக்சுவலாக பேசிக் பிஸ்னஸ்ஸே வந்து பார்த்திங்கன்னா எல்லாேருமே இப்போ தான் நிறைய ஸ்டாப் பஸ் ட்ரான்ஸ்போர்ட் அதெல்லாம் வந்துச்சு ஃபஸ்ட்டு பேசிக் டூர் ஆப்ரேட்டர் நாங்கள் நாங்கள் எல்லா இந்தியா ஃபுல்லாக டூர் பேக்கேஜெலாம் வந்து பண்ணுவோம் எல்லா இன கோயில்கள் காஷ்மீரு லே லடாக் இந்த மாதிரி எல்லாமே நாங்கள் வந்து பிஃபோர் தேர்ட்டி த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடியே இதெல்லாம் நாங்கள் பண்ணி எஸ்பிஎல்டி வந்து டூர் எக்ஸ்பீரியன்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து அப்போத்துலேருந்து இருந்தது அதுக்கப்புறம் நடுவில் இருந்த டூ தௌசண்ட் அபோ வந்து தான் நிறைய ஸ்டாப்ஸு கம்பெனிஸ்லாம் வந்தோன்னா இப்போ ஸ்டாப் பஸ் ஆப்ரேட்டும் பண்ணுறோம் ஸ்டாப் பஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாப் பஸ்ஸும் நிறைய கிளைண்ட்ஸ் வச்சுருக்கோம் ஏகப்பட்ட கிளைன்ஸுக்கு நம்ம ஓட்டுறோம் நிறைய ஆட்டோமொபைல்ஸ் செக்மெண்ட்டுக்கு ஓட்டுறோம் ஐடி செக்மெண்ட்டுக்கு ஓட்டுறோம் ஸ்கூல் செக்மெண்ட்டுக்கு ஓட்டுறோம் காலேஜ் செக்மெண்ட்டுக்கு ஓட்டுறோம் எல்லா செக்மெண்ட்டுக்கும் வண்டி ஓட்டுறோம் அவர் தென் நம்ம குரூப்பில் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபியர்ஸ் இருக்குது இப்போது நாங்கள் வந்து இதில் இந்த பிஸியான பேரில் வந்து டூர் கொஞ்சம் பஸ்ஸும் நம்மக்கிட்ட நிறைய இருக்குது டூரும் நம்மக்கிட்ட ரெகுலர் கஸ்டமர் மா பாஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக வந்து ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்க அப்பாக்கப்புறம் நாங்கள் இருக்கிறோம் எஸ்பிஎல்டி இதுலேருந்து ஒரு பாட்டாக தான் நாங்கள் வந்து இப்போது ஒரு பிளான் பண்ணி ஓவைஜி ஹாலிடேஸுன்னு சொல்லிட்டு வந்து பிளான் பண்ணியிருக்கோம் இது என்டையர் வந்து என்டயர் ஹாலிடேஸ் அப்ளைஸ் பண்ணி தான் இதில் வந்து ஏர் டிக்கெட்டிங் விசா சர்வீஸ் ஆல் கண்ட்ரி விசா சர்வீஸு டொமெஸ்டிக் பேக்கேஜு இன்டர்நேஷனல் பேக்கேஜு அட்வென்ச்சர் அனிமோன்ஸு ஸ்டூடெண்ட்ஸ் பேக்கேஜ் இந்த மாதிரி க்ரூஸு இது எவ்ரி திங் வந்து இந்த ஹாலிடேஸ் என்டையர் ஹாலிடேஸை வந்து தான் நாங்கள் பிளான் பண்ணி இப்போ ஓவைஜி ஹாலிடேஸ்னு வந்து இது ஒரு யூனிட் ஆஃப் எஸ்பிஎல்டி இந்த எஸ்பிஎல்டி யூனிட் தான் இந்த ஓவைஜி ஹாலிடேஸ் இது இப்போ நாங்கள் ப்ரொமோட் பண்ணி நிற்கிறோம் ஆல்ரெடி எங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ்காங்க அவங்களுக்கும் கொஞ்சம் தெரிய பார்த்துருக்கோம் ஓவெஜி ஹாலிடேஸில் வந்து தனியாக ஃபுல்லாக என்டயர் ஹாலிடேஸ் தான் பண்ண போகிறோம் இதுதான் எஸ்பிஎல்டியுடைய பாஸ்ட் ஹிஸ்ட்ரி எஸ்பிஎல்டி வந்து மோர் தேன் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆகிடுச்சு நாங்கள் வந்து எஸ்பிஎல்டி ஆரம்பிச்சு ஓவைஜி ஹாலிடேஸில் வந்து என்னென்ன மாதிரி சர்வீஸ் பண்ணிட்டீங்களா ஓவைஜியில் வந்து ஏர் டிக்கெட்டிங்லேருந்து விசா விசா ஃபார் ஆல் கண்ட்ரிஸ் எல்லா கண்ட்ரிக்கும் பிஸ்னஸ் விசாவும் ட்ராவல் விசாவும் பண்ணுவோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹாலிடேஸ் ஹாலிடேஸில் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக்கு இன்டர்நேஷ்னல் ஹாலிடேஸ் க்ரூஸு அது மாதிரி நிறைய பண்ணுவோம் அனிமூன் பேக்கேஜஸ்ஸு ஸ்டூடெண்ட்ஸ் பேக்கேஜ் நம்மக்கிட்ட ஒரு என்னென்னா ஒரு பேக்கேஜ் சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருக்காது கஸ்டமைஸ்டு பேக்கேஜாக இருக்கும் அவங்க கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி பேக்கேஜ் பண்ணி கொடுக்கும் ஏன்னா நம்ம மேக்ஸிமம் வந்து அவங்க பட்ஜெட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பட்ஜெட் இருக்கும் அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ்டாக இருக்கும் நம்ம சேல்ஸ் ப்ராஜெக்டே கிடையாது நம்மக்கிட்ட நேராக வந்து கஸ்டமர் ஃப்ரீஸாக ஃப்ரீயாக பேசி எல்லாம் பண்ணி கிளியராக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி தான் நாங்கள் வந்து அந்த பேக்கேஜை கொடுக்க பார்ப்போம் ஏன்னா இப்போ சேல்ஸ் பண்ணிட்டு இது வந்து த்ரீ டேஸு ஃபோர் டேஸு ஃபோர் நைட்ஸு ஃபைவ் நைட்ஸ் அந்த மாதிரி எந்த பேக்கேஜும் நாங்கள் சேல்ஸ் பண்ணுறது கிடையாது எல்லாம் கஸ்டமைஸ்டு பேக்கேஜ் தான் கொடுக்குறோம் எல்லாம் பெஸ்ட்டாக கொடுப்போம் எல்லாம் நல்லா கொடுப்போம் அது லோ பட்ஜெட்டாக இருந்தாலும் ஹை பட்ஜெட்டாக இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பேக்கேஜ் தான் நம்மளது பேக்கேஜே சேல்ஸ் பண்ணது கிடையாது ஏன்னா நிறைய பேர் த்ரீ நைட்ஸ் இவ்வளோ காஸ்ட் அந்த காஸ்ட் அதை அது கிட்ட கிடையாது இதுதான் என்னுடைய ஃப்யூச்சர் பிளானும் நல்லா பெஸ்ட்டாக எல்லாருக்கும் ஹாலிடேஸ் பண்ணி தரணும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நல்லா பண்ணி தரணும் என்னென்ன ஆஃபர் கிடைக்குதோ அதை வந்து நம்மளுடைய கஸ்டமர்ஸ்க்கு வந்து நீங்கள் என்னால் என்னால் ப்ரொமோட் பண்ணி கொடுக்க முடியுமோ அவங்களுக்கு நான் கொடுக்க பார்ப்பேன் அதில் வந்து ஏன்னா நீங்கள் ஹாலிடே தான் நம்மளுடைய மெமரி ஆஃப் லைஃப் நம்ம எந்த ஒரு ட்ரிப்பு போய்ட்டு வந்தாலும் அதனுடைய ஃபோட்டோகிராஃபியை எடுத்து பார்ப்போம் எல்லாம் பார்ப்போம் அந்த இடத்துடைய நினைவுகள் நம்ம மனசு இருக்கும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சொத்து சேர்க்குறோமோ பணம் சேர்க்கறமோ இல்லையோ அந்த நினைவுகளை நிறைய சேர்த்துக்கணும்னு ஆசைப்பட்றாள் நான்லாம் நானும் எனக்கு நினச்சினே இருக்கணும்னா நிறைய விஷயத்தை நினச்சிட்டே இருப்பேன் நான் அவ்வளோ ஹாலிடே அதே மாதிரி நான் ரொம்ப ஷார்ட்லேருந்து தான் கஷ்டப்பட்டு தான் நான் இந்த ஃபீல்டுக்கெலாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலெலாம் தங்க முடியுமா இப்படிலாம் தங்க முடியுமா அப்படிலாம் இருந்து தான் நானும் கஷ்டப்பட்டு டிரைவராக இருந்து தான் வந்தேன் நான் எப்படி என்டர்டைன்மெண்ட் பண்ணேன் இப்போ என்ஜாய் பண்ணணும் ஹாலிடேஸில் இதே மாதிரி நான் பார்த்த விஷயத்த என் கஷ்டப்படுற பிப்பிலாம் சரி நல்லா இருக்கவங்களும் எல்லாருமே பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் என்னுடைய மோட்டிவே அதுதான் இந்த க்ளாஸ் அந்த கிளாஸில் ஆல் கிளாஸஸ் வந்து அவங்க வந்து அவங்க மைண்டை ரிலாக்ஸ் பண்ணி அந்த ஹாலிடேல போய் அவங்க என்ஜாய் ஃபுல்லாக இருக்கணும் அவங்க எல்லாேருக்கும் நான் ஹாலிடே நான் காட்டணும்னு நினைக்கிறேன் அதுதான் என்னுடைய மோட்டிவேஷனே இதுல இல்லை லோ பட்ஜெட்டு ஹை பட்ஜெட் அப்படின்னா எல்லா மக்களும் வந்து ஹாலிடே போகணும் எவ்ரி இயர் ஏதாவது கண்டிப்பாக நீங்கள் ஹாலிடே போகும் ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு ஹாலிடே போங்க அது என்கிட்ட தான் பிஸ்னஸ் கொடுக்கணும் அவங்கக்கிட்ட தான் பிஸ்னஸ் கொடுக்குவோம் நீங்களே பிளான் பண்ணி கொடுக்கும் உங்கள் ஊருக்கு கூட போங்க எனக்கு அதை பற்றி சந்தோஷம்தான் ஆனால் ஹாலிடே எனக்கு ஒரு ஃபேமிலிக்கு முக்கியமான ஒரு பாட் நீங்கள் ஏதோ உடம்பு சரியில்லைன்னா ஜுரத்துக்கு ஹாஸ்பிட்டலில் ரெண்டு வாட்டி போகிறீங்க டாக்டர்கிட்ட ரெண்டு வாட்டி போகிறோம் மூணு வாட்டி போகிறோம் நம்ம ஹாலிடே ஒரு ரொம்ப மூணு வாட்டி போகும் ஹாலிடே நம்ம இருக்க இருக்க நம்ம ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் குறையும் ஹாலிடே தான் என்னுடைய மோட்டிவேஷனை எல்லாருமே ஹாலிடே கூப்பிட்டு போகணும் எல்லாருமே எல்லா இடத்தையும் பார்க்கணும் யாருக்குமே இது ஒரு பெரிய விஷயமா இருக்கக்கூடாதுன்னு என்னுடைய ஃப்யூச்சருடைய பிளான்